இன்னைக்கு நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லான விசில் இருந்து நார்மலா பிடி சார்ல யூஸ் பண்ணுவாங்கல அந்த மாதிரி விசில் இருக்கு எல்லாத்தையுமே நீ கம்பரிசன் பண்ணி பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணி விட்டுருங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஆஸ்கா டோட்டலா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 விசில் இருக்கு இதுல 4 தான் நான் வாங்குனது இது வந்து பாத்தீங்கன்னா அந்த 24 ஹவர் சவாலஞ்ச் காவணம் ஒரு கிட் வாங்குறோம் பாத்தீங்களா அந்த கிட்டுக்கு ஃப்ரீயா கொடுத்தது பட் இதுவே ரொம்ப பவர்ஃபுல் தான் எஸ் இது எல்லாமே நான் டெசிபிள் வைஸா வச்சிருக்கேன் இதுல நம்ம வாங்குறப்பவே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விசிலும் இவ்வளவு டெசிபிள் சொல்லி மென்ஷன் பண்ணிதாங்க இங்க இருக்குல்ல இது வந்து பாத்தீங்கன்னா 90 இது என்ன டெசிபிள்னு தெரியல ஏனா அந்த பேக்கோட வந்தது அதுக்கு அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா 109 வரைக்கும் போவும்னாங்க அதுக்கு அடுத்து இது 120 அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 140 டெசிபிள் வேர்ல்ட்ல ரொம்பவே பவர்ஃபுல்லான விசில்னு சொல்லி இதுதான் அவங்க மென்ஷன் பண்றாங்க இது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா கேட்டிங்கனா நம்ம வீடியோலயே பாத்துருவோம் சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா இது ஒவ்வொரு விசிலியும் எக்ஸ்ட்ரா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாத்துருவோம் சோ நம்பர் 1 இதுல வந்து வேற எதுமே அவங்க கொடுக்கல எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஒரு டாக் மட்டும் தான் கொடுத்தாங்க இது நார்மல் விசில் एक्चुअली இதோட ரேட் வந்து 300 ரூபாய்னு சொல்லி அமேசான்ல போட்டுருந்தது அந்த அளவுக்கு ஒருத்தன் கேட்டினா கண்டிப்பா எனக்கு தெரியவே இல்ல ஏனா இது வந்து பார்க்க ரொம்ப நார்மலா இருக்கு எந்த விதமான ஒரு பாக்கறதுக்கே குவாலிட்டி வைஸே ரொம்ப சீப்பா இருந்த மாதிரி தான் இருந்தது ஓகே சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே கம்பெனியோட இன்னொரு விசில் இது வந்து பாத்தீங்கன்னா 109 ரிசீவர் வரைக்கும் போகணும் சொல்லிருந்தாங்க சோ இதுக்கு இதே மாதிரி தான் டாக் கொடுத்தாங்க ஒவ்வொருத்தையும் நான் சொல்ல விரும்பல சோ இதுல வந்து என்னன்னா அந்த நீங்க வாய்க்கு வைக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கிரிப் மாதிரி கொடுத்திருந்தாங்க பட் இதை விட இது வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம சைஸ் வைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம கேம்பிங் யூஸ் பண்ணுது சோ ஏன்னா நம்மளுக்கே தெரியும் விசில் சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் வரைக்கும் போவோம் ஏன்னா இதை வச்சு இன்னொரு கண்டென்ட் இருக்கு இருங்க அப்படி லைன்ல வரேன் சோ இதை வந்து ரொம்ப தூரம் போகணுனால கேம்பிங் கேஜெட்ல அது கொடுத்திருந்தாங்க முக்காவாசி எல்லா கேம்பிங் கேஜெட்லயுமே வந்து ஐ மீன் சர்வைவல் கிட்ல எல்லாத்துலயுமே ஒரு விசில் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஏன்னா நீங்க ரொம்ப தூரம் போகணும் அந்த டைம்ல தான் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விசில் சவுண்ட் வந்து எல்லாத்துக்கும் போகல அதுக்காக சோ அதுக்கு அடுத்தது இது வந்து நான் அவேசல வாங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடி சாரான் தெரியல தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அதை மாட்டிட்டு ஊனு ஊதி ஒரு வந்து ஒரு வீடியோ மாதிரி போட்டு வச்சிருந்தாரு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதை நான் ஷார்ட்ஸ்ல ஊதி காமிச்சிட்டேன் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல ஷார்ட்ஸா போட்டிருந்தேன் இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே மொத்தத்தையும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல இருந்து எவ்வளவு சவுண்ட் வருது எவ்வளவு ரேஞ்ச் வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம் ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல எடுக்க முடியாது நம்ம வேற ஏதாவது இடத்துக்கு போய் பார்த்துருவோம் ஆஸ்கார் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதோட பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கு உண்மையாலுமே எவ்வளவு தூரம் டிராவல் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ஆனா அவனுக்கு இஷ்டத்துக்கு உலகத்திலே பவர்ஃபுல்னு சொல்லி அவனுக்கு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க நமக்கு அது எந்த ப்ரூஃபுமே இல்லை நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்க போறோம் அண்ட் அது இல்லாம இதுல எது பெஸ்ட்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல ஒரு சேலஞ்ச் வீடியோ மாரி அது சேலஞ்சா எப்படி சொல்றதுன்னு தெரியல என்னன்னா அக்பாரா பீர்பாலா யாரோ ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டேன் என்னன்னா அவங்க ஒய்ஃப் வந்து பிரெகண்டா இருக்காங்க அங்க இருந்த ஒரு 150 மைல் எங்கேயோ தூரத்துல இருக்காரு அவருக்கு வந்து என்ன ஆசைனா அந்த பிறக்கிற குழந்தை ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையான்னு சொல்லி உடனே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எந்த புறாவுமே 150 மைல் எல்லாம் பார்க்காது செத்து போயிடும் ஓகேவா அந்த டைம்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 150 மைலுக்கும் ஒவ்வொரு மைலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சோல்ஜரா பட் 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 நிக்கே போயிருக்காரு இன் கேஸ் ஆம்பளை குழந்தை பிறந்ததுனா ஒரு ட்ரம் பொம்பளை குழந்தைனா ரெண்டு ட்ரம் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சிருக்காரு அது பிறந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா 150 மைலுக்கும் குழந்தை பிறந்த உடனே இங்க ஒரு ட்ரம் அடிப்பாரு அது கரெக்டா ஒரு மைல் போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு ட்ரம் அங்க ஒரு ட்ரம் அங்க ஒரு ட்ரம் சொல்லி மொத்தமா 150 மைல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷத்துல டிராவல் ஆயிரும் அது ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும் சொல்லி ஒரு கணக்கு நம்ம 150 பேரை வச்சு பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப கஷ்டம் ஓரளவு சின்ன ஸ்கேல்ல நம்ம ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சின்ன ஸ்கேல்ல ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்கேல்ல பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இது எது ஒர்க் ஆகுதுன்றத பார்ப்போம் நான் அங்க வந்துட்டு பேசுறேன் ஓகே ஆஸ்கார் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தோட ரேஞ்சுமே நம்ம செக் பண்ண போறோம் அதுக்கு வந்து இதுதான் இருக்குதுல ரேட் கம்மி ஐ மீன் அது ஓசில கொடுத்தது அதனால வந்து இது நம்ம ரேஞ்ச் செக் பண்ணுவோம் டெசிபல் மீட்டர் இருக்கு அங்க என் தம்பி இருக்கான் ரெடியா 3 2 1 ஹையஸ்ட் டாப் வந்து பாத்தீங்கன்னா 89 போயிருக்கு மொட்டை எடுக்காம கேட்டுச்சா ஐ கேட்டுச்சா நம்ம ஒன்னு கேட்டுச்சு இத பரா கேடிச்சு நைஸ் சவுண்டா கேடிச்சு நல்லா கேடிச்சா சத்தியமா நீ கேடிச்சு உண்மையாலுமே வா கேடிச்சல்லடா சொல்றேன் அது கண்டென்ட் கொடுப்பேன் பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டறான் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 4th பிளேஸ் ஓகேவா டாப்புக்கு அடுத்து இது வந்து 120 டெசிபல்னு சொல்லிருந்தானுங்க எவ்வளவு தூரம் போகும் தெரியல ஓகே பாப்போம் நமக்குனே வருவாங்களான்னு தெரியல அங்க தெரிதா உங்களுக்கு ஒரு வண்டி அந்த வண்டி வந்துட்டு இருக்குது அந்த வண்டி ஓரம் கட்டினாதான் நம்மளால அடுத்த வீடியோ எடுக்க முடியும் காத்திருப்போம் 3 2 1 அதிகமா கேட்டுச்சு திருப்பி மோட்டர் அடிச்சு விட்டுரும் ஒழுங்கா சொல்லு எது போறா கேட்டுச்சு ஒரே மாதிரிதான் இருக்கு அப்ப இதுவும் இதுக்கு முன்னாடி ஒரே மாதிரி தான் இருந்ததா ஒரே மாதிரிதான் இருக்கு இரு அடுத்தது ஓகே சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கோல்ஸ் பவர்ஃபுல் விசில் அப்படின்னு அவனுங்களே தான் போட்டுக்கிறானுங்க இது எவ்வளவு பவரா இருக்கு அப்படின்றத பாப்பான்
கரெக்டா இது எப்படி இருந்தது? தண்ணி உள்ள இறங்கிற மாதிரி இருக்கு. உனக்கு கேட்டுச்சா இல்லையான்றத மட்டும் சொல்றா. எனக்கு கேட்டு கேட்டு இது பவரா இருந்ததா? இல்ல இல்ல தண்ணி உள்ள எனக்கு அத்தனை மாதிரி இருந்தது. பவர் கம்மியா இருக்குன்றியா? பவர் கம்மி மாதிரி என்ன சொல்லுவாங்க? ஹாய் ஒழுங்கா சொல்றியா இல்லையா? நீங்க இது எப்படி இருக்குல்ல ஒரு மாதிரி ஹாய் பவர். இது சவுண்ட் அதிகமா கேட்டுச்சா கம்மியா கேட்டுச்சா? கம்மியா கேட்டுச்சு. அவ்வளவுதான். ஓகே ஸ்கார்ட். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செலக்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இது 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 ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு சவுண்ட் அதிகமாக வந்தது. மற்ற எல்லாமே எனக்கு என்னென்ன அந்த 3200 ரூபா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபான்னு ரேட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கே அந்த விசனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப காதில் ப்ரொடக்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் போட்டுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு டூப்ளிகேட்டாக இருக்குமோ. அமேசானில் தான் வாங்கினேன், கரெக்டான செல்லரை பார்த்து தான் வாங்கினேன். அந்த வெப்சைட்லேயே கிட்டத்தட்ட அந்த ரேட்டு போட்டதெல்லாம் பார்த்தா ரேட் கம்மியாக இருக்குது, இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி எனவே நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி எப்படி இருந்தது? உண்மைதான். ஓகே ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இனிமேட்டு இதை வந்து முடிஞ்சாலும் எவ்வளோக்குள்ள வாங்க முடியுதோ அதுக்கப்புறம் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சாலும் நம்ம பண்ணி செஞ்சு பார்ப்போம், அந்த இடத்துல மீட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆன ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பப்ளிஷ் ஆயிடும், ஏன்னா அப்படி தான் அந்த கணக்கு லாக் ஆகும். ஓகே வீடியோ முடிச்சு.